Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் A Day in 2889 of an American Journalist. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த இயர் 2889 25th ஜூலை அப்போ மேனேஜிங் எடிட்டர் அவரோட ஆஃபீஸ் பிளாக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டில் போய் தூங்கிடுறாரு. அவரோட நேம் ஃப்ரான்சிஸ் பெனட். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் ரொம்ப சோகமாக எழுந்திருக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் ஃப்ரான்ஸ் போய் 8 days ஆச்சு, அதனால் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே டெலிஃபோன் மூலமாக அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுகிறாரு. பேசினோடனே அவர் ஹாப்பி ஆயிடுறாரு. அப்புறம் அவர் பெட்டில் இருந்து இறங்கி அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் இவரை சீக்கிரமாக ரெடி பண்ணிடுச்சு. ஷேவ் பண்ணி ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டு ஷூ போட்டு விட்டு எல்லாமே அவரை கம்ப்ளீட்டாக 2 minutes ரெடி பண்ணிடுச்சு. இவரும் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போயிட்டார். அவரோட ஆஃபீஸில் ரிப்போர்ட்டர்ஸ் ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமில் 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லார் முன்னாடியும் டெலிஃபோன் இருக்குது. 4 பக்கமாக வர நியூஸை அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட டெலிஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. 4 பக்கமான ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், இந்த 4 பக்கமாக வர நியூஸை தான் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அங்கே 10 astronomical ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து க்வெஸ்சன் கேட்குறாரு. அவர் பேர் கேஷ். வெல் கேஷ், வாட் ஹாவ் யூ காட்? கேஷ் இன்றைக்கி நியூஸில் சொல்ல உனக்கு என்ன விஷயம் கிடச்சிருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு கேஷ் வந்து மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ் ஓட ஃபோட்டோ டெலிகிராஃப்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜூபிட்டர் என்னாச்சுன்னு கேட்குறாரு. இல்லை, இது வரைக்கும் எதுவும் வரலை. அந்த ஜூபிட்டரில் வாழ்கிற மக்கள் அனுப்புகிற சிக்னல்ஸ் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நம்ம அனுப்புகிற சிக்னல்ஸ் எதுவும் ரீச் ஆகலை போலன்னு சொல்கிறார். உடனே பெனட் கேட்குறாரு, ஜூபிட்டரில் இருந்து தான் எந்த சிக்னல்ஸும் வரல, மூனில் இருந்து எதுவும் ரிசல்ட் தெரிஞ்சுதான்னு கேட்குறாரு. அதுக்கு கேஷ் இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த தடவை நீங்கள் எதையும் பிளேம் பண்ண முடியாது. மாசை விட மூன் 600 times பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது உங்களோட தப்புன்னு சொல்கிறாரு. கோர்லின்னு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுறாரு, மூனில் எந்த பீப்புள்ஸும் வாழலைன்னு சொல்கிறாரு. உடனே பெனட், மூனில் எந்த பீப்புளும் வாழலையா ரொம்ப அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. மூன் நம்ம பக்கமாக இருக்குது, அப்படி இருக்கும் போது பீப்புள்ஸ் யாரும் இல்லை, மூனோட பேக் சைடு இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சைடாக இருக்கனால தானே தெரிய மாட்டேது, பேசாமல் நம்ம மூனை திருப்பி வச்சுருவோன்னு சொல்கிறாரு. சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி மூனை டர்ன் பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் ஏர்த் ஹெரோல்ஸ் ஆஸ்ட்ரோனாமஸ் காந்தினின்னு ஒரு நியூ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட் 12,841,348,284,623 meters அண்ட் 7 decimeters தூரத்தில் இருக்குது அந்த நியூ பிளானட். ஆனால் காந்தினி சன்னை சுற்றி வர 572 years 194 days 12 hours 43 minutes 9.8 seconds ஆகும்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணதில் ஃப்ரான்சிஸ் பெனட் ஹாப்பியாக இருக்கார். இந்த விஷயத்தை ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ்க்கு சீக்கிரம் சொல்லிடுங்க. இந்த மாதிரி அக்யூரேட்டான ஆன்சர் தெரிஞ்சுக்க பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் வரணும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பெனட் சொல்கிறாரு. இவங்க இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் 1/4 mile லாங்காக இருக்கும். அது ஒரு ப்ராடான கேலரி. பப்ளிசிட்டிக்காக தான் அந்த கேலரி இருக்குது. ஏர்த் ஹெர்லாண்டை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு டெய்லியும் $3 million வருது. இப்போது டைம் 12 ஆயிடுச்சு. ஏர்த் ஹெர்லாண்டோட டைரக்டர் ஃப்ரான்சிஸ் பெனட் அந்த ஹாலில் இருந்து வெளியில் வந்து ஒரு ரோலிங் ஆர்ம் சேரில் உட்கார்றாரு. அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் கழித்து அவர் ஆஃபீஸ்லேருந்து 1/2 mile தாண்டி ஒரு டைனிங் ரூம் இருக்குது. அந்த டைனிங் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் ஃபோனோ டெலிஃபோட்டிக் அப்பாரட்டஸ் மூலமாக அவரோட ஒய்ஃப்க்கு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டே லன்ச் சாப்பிட்றாரு. நம்மளை மாதிரிலாம் ஃப்ரான்சிஸ் பெனட் வீட்டில் சமைக்க மாட்டாங்க. ஃபுட்டை சப்ளை பண்ணுறதுக்குனே ஒரு சொசைட்டி இருக்குது. அதில் இவர் ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க டிஷ்ஷஸை நியூமேட்டிக் டியூப்ஸ் மூலமாக ஃபுட் கொடுப்பாங்க. அது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கும். பெனட் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடித்து முடிச்சிட்டாங்க.
எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் வெளியில் அவருக்காக ஏரோ கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இவர் காரில் ஏறினோடனே காரோட கோச்மேன் எங்கே சார் போகணும்னு கேட்குறாரு. நயக்ரால அக்யூமுலேட்டர் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் அங்கே போகணும்னு பெனட் சொல்கிறாரு. அந்த ஏரோ கார் ஸ்பேஸை நோக்கி ரொம்ப வேகமாக பறக்குது. 1 hourக்கு 400 miles பறக்கும். அவரும் ஹாஃப் அன் ஹவர்லேயே ஃப்ரான்சிஸ் பெனட் நயக்ராவுக்கு வந்துட்டார். அங்கே என்ன ஒர்க் நடக்குதுன்னா, கேட்டராக்ஸோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எனர்ஜியை கன்சியூமர்ஸ்க்கு விற்றுருவாங்க, இல்லைன்னா வாடகைக்கு விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஃபிலடெல்ஃபியாவுக்கு வந்து, பாஸ்டனுக்கு வந்து, அங்கேருந்து நியூயார்க் வந்து, ஃபைனலாக 5 o'clock அவர் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகுறாரு. பெனட்டோட வெயிட்டிங் ரூம் ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. டெய்லியும் ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொப்போசலை ஃப்ரான்சிஸ் பெனட் கிட்டே எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் நல்லாவே இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணலாமான்னு யோசிப்பார். அதுவே சூப்பராக இருந்துச்சுன்னா உடனே வெல்கம் பண்ணிடுவார். அதில் ஒரு யங் மேன் ஃபஸ்ட்டாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, சார் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டோட்டலாக 75 இருந்துச்சு, ஆனால் இப்போ ரெடியூஸ் ஆகி 3க்கு வந்துருச்சு. அதுக்கு ஃப்ரான்சிஸ் பெனட் பர்ஃபெக்ட்லின்னு சொல்கிறாரு. உடனே அந்த யங் மேன், இப்போ 3 number of elements இருக்குல்ல, அதை நான் 1க்கு கொண்டு வர போகிறேன். என்கிட்ட மணி மட்டும் தீந்து போகாமல் இருந்துச்சுன்னா நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பெனட் கேட்குறாரு. நான் அப்சல்யூட்டாக கண்டுபிடிச்சிருவேன்னு யங் மேன் சொல்கிறாரு. உன்னோட கண்டுபிடிப்புக்கான ரிசல்ட் என்னன்னு பெனட் கேட்குறாரு. அதுக்கு அந்த யங் மேன், ஒரு ஸ்டோனாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், மெட்டலாக இருக்கட்டும், ஃபைப்ரினாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம், அதுதான் என்னோடய டிஸ்கவரியோட ரிசல்ட்னு சொல்கிறாரு. அப்போ நீ ஒரு ஹியூமன் பீயிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறியான்னு ஃப்ரான்சிஸ் பெனட் க்வெஸ்சன் பண்ணுறாரு. ஆமாம், நான் ஹியூமன் பீயிங்கை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன், ஆனால் அந்த ஹியூமன் பீயிங்க்கு சோல் மட்டும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பெனட் அந்த யங் மேனை அவரோட ஜேர்னலோடைய சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறாரு. அடுத்து அவர் செகண்டாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 19th century பண்ண பழைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சு ஐடியா கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னா, ஒரு ஹோல் சிட்டியவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. சாஃப்னு ஒரு டவுன் இருக்குது, அது சீலேருந்து 15 miles தூரமாக இருக்குது. அந்த டவுனை சீக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அந்த சீசைட் ரெசார்ட்டாக மாற்றணும்னு சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரான்சிஸ் பெனட்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் ஹாஃப் ஷேரை தரேன்னு சொல்லிட்டார். ப்ரொப்போசல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு டீல் பண்ணி முடிச்சுட்டு பெனட் ஆடிஷன் ரூமில் உள்ள ஈஸி சேரில் உட்காடுறாரு. அந்த சேரில் உட்காந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. பண்ணோன்னே சென்ட்ரல் கன்சன்ட்டோட கம்யூனிகேட் ஆகுது. இதெல்லாம் முடித்தோடனே ஃபோட்டோ டெலஃபோட்டிக் கம்யூனிகேஷன் மூலமாக பாரிஸில் உள்ள அவங்க ஃபேமிலியோட பேசுகிறாரு. நீ எப்போ சென்ட்ரோபோலீஸ்க்கு வருவேன்னு பெனட் அவரோட ஒய்ஃபை பார்த்து கேட்குறாரு. நான் கிளம்பிட்டேன், வரேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி வர, டியூப்பில் வரியா இல்லை ஏரோ ட்ரெயினில் வரியான்னு கேட்குறாங்க. நான் டியூப்பில் தான் வரேன்னு ரிப்ளை பண்ணுறாங்க அவங்களோட ஒய்ஃபும். நீ டியூப்பில் வந்தால் எப்போ இங்கே வந்து சேருவேன்னு கேட்குறாரு பெனட். நான் ஈவினிங் 11:59 வருவேன்னு சொல்கிறாங்க. உடனே பெனட் நைட்டு 11:59 வருவேன்னு சொல்கிறாங்க. உடனே பெனட், நீ பாரிஸ் டைம் சொல்கிறியா இல்லை சென்ட்ரோபோலீஸ் டைம் சொல்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, சென்ட்ரோபோலீஸ் டைம் தான் அப்படின்ட்டு அவரோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க. சரி பாய், நீ டியூபை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லி வீடியோ காலை கட் பண்ணிட்டாங்க. அது என்ன டியூப்னா, சப்மரின் டியூப்ஸில் யாராச்சும் ட்ராவல் பண்ணால் பாரிஸ்லேருந்து சென்ட்ரோபோலீஸ்க்கு 295 minutes வந்துடலாம். ஏரோ ட்ரெயினோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். அதனால் பெனட்டோட ஒய்ஃபு இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் பெனட் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கார். சரி, தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்க போகலாம்னு நினைக்கிறாரு. அவர் ஆஃபீஸ்லேயே பாத் எடுத்துட்டாரு, இருந்தாலும் பாத் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு பட்டனை டச் பண்ணுறாரு. டச் பண்ணோடனே சவுண்டு வருது. அதுக்கப்புறம் டோர்ஸ் ஓப்பன் ஆகுது, அதில் பாத் டப் இருக்குது.
அதில் போய் குளிக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.